வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் யூனிவர்சிட்டி அப்படி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போது கொரோனா காலத்தில் அனைவருமே படிக்கிறதுக்கு சிரமப்பட்டுருக்காங்க. அதுக்காகவே ஐஐடின்னு ஒரு மாநிலத்தில் இருந்த அந்த மாநிலத்தில் ஐஐடியை மாற்றி புதுப்பித்து டிஜிட்டல் யூனிவர்சிட்டி அப்படின்னு வச்சுருக்காங்க. அதில் என்னென்ன புதுமையை பண்ணியிருக்காங்க, அதில் இருக்க கோர்ஸ் என்ன, அதுக்கப்புறம் அது எந்த மாநிலத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையுமே பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொழில்நுட்ப கல்வியில் மேலும் ஒரு படி முன்னே செல்லும் வகையில் நாட்டிலேயே முதன்முறையாக டிஜிட்டல் யூனிவர்சிட்டியை உருவாக்கி கேரள மாநிலம் சாதனை படைச்சிருக்காங்க. கேரள மாநிலம் அந்த தலைநகரம் திருவனந்தபுரம் அருகே உள்ள மங்களாபுரத்தில் இயங்கி வந்த ஒரு ஐஐடியை மேம்படுத்தி, அதாவது அதில் கொஞ்சம் ரீஃபார்ம் பண்ணி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஜிட்டல் யூனிவர்சிட்டியாக அதை தரம் உயர்த்திருக்காங்க. இந்த டிஜிட்டல் யூனிவர்சிட்டியை ஓப்பன் பண்ணுறதுக்கு வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக தான் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அவர்கள் தலைமை தாங்க பல்கலைக்கழக வேந்தரும் கவர்னருமான ஆரிஃப் முகமது கான் பல்கலைக்கழக கல்வெட்டை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய கவர்னர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் பல்கலைக்கழகம் உருவாவதற்கு மாநில அரசு மேற்கொண்ட முயற்சிகளை நிறையவே பாராட்டினார். இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை வழங்குவதற்காகவே இந்த டிஜிட்டல் யூனிவர்சிட்டியை நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருந்தார். சமூகத்தில் டிஜிட்டல் பிரிவினை இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். பல்வேறு துறைகளில் டிஜிட்டல் சிறப்பை அடைவதற்கு அந்த முயற்சிகளில் மாநில அரசு ஈடுபட்டுள்ளதையும் அவர் தெரிவித்தார். நாட்டிலேயே முதன்முறையாக தொடங்கப்பட்டுள்ள இந்த டிஜிட்டல் பல்கலைக்கழகத்தில் டிஜிட்டல், அறிவியல், எலக்ட்ரானிக் சிஸ்டம் மற்றும் ஆட்டோமேஷன் அப்படின்னு 5 டிபார்ட்மெண்ட்ஸை ஓப்பன் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. மாணவர்கள், அதாவது இளைஞர்கள், சீக்கிரமாகவே இதை நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். மேலும் இந்த டிஜிட்டல் யூனிவர்சிட்டியில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு துறையுமே பட்ட மேற்படிப்பு வரையிலான கல்வியை வழங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கேரள மாநிலத்தில் ஓப்பன் பண்ணியிருக்க இந்த டிஜிட்டல் யூனிவர்சிட்டியை என்ன நேம் வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் சயின்ஸ் புத்தாக்க தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்றதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. மாநில அரசின் பல்வேறு துறைகளுமே டிஜிட்டல் மயமாகி வருவதால் தொழில்நுட்பத்தின் பலன்கள் அனைத்து பிரிவை சேர்ந்த மக்களுக்கும் சென்றடையணும், அதனால தான் இந்த டிஜிட்டல் யூனிவர்சிட்டியை நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. இந்த டிஜிட்டல் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா 10 ஏக்கர் பரப்பளவில் அமைச்சிருக்காங்க. 1200 மாணவர்கள் தங்கி கல்வி பயிலும் வகையில் இந்த பல்கலைக்கழகம் வடிவமைச்சிருக்காங்க. இளைஞர்கள் இங்கே தங்கி படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சி, கல்வி கற்பித்தல் உள்ளிட்டவற்றில் சர்வதேச கல்வி நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து பல்கலைக்கழகம் செயல்பட உள்ளதாக அங்கே இருக்க அதிகாரிகள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த டிஜிட்டல் யூனிவர்சிட்டியை எதுக்காக நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஐஐடியோட தரத்தை உயர்த்துக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் மாணவர்களின் நலன் கருதியும், இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நிறைய மாணவர்கள் படிக்காமலே வேலை செஞ்சிட்ருக்காங்க, அவங்கள இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய கல்வித்தரம் உயரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான டிஜிட்டல் யூனிவர்சிட்டி நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஜிட்டல் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா கேரள மாநிலத்தில் 14th யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் யூனிவர்சிட்டியில் முதல் யூனிவர்சிட்டி இந்த மாநிலத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டியில் இருக்க கோர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங், அதுக்கப்புறம் இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்கூல் ஆஃப் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், ஸ்கூல் ஆஃப் டிஜிட்டல் சயின்சஸ், அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆஃப் இன்ஃபர்மேட்டிக்ஸ், 5th இருக்க டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் டிஜிட்டல் ஹியூமனிட்டிஸ் அண்ட் லிபரல் ஆர்ட்ஸ் அப்படின்னு 5 டிபார்ட்மெண்ட் இப்போதைக்கு நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஜி கோர்சஸ் அதையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எம்டெக், எம்எஸ்சி, எம்ஏ, எம்பிஏ, பிஜி டிப்ளமோ, அதுக்கப்புறம் ரிசர்ச்சும் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆராய்ச்சி எது இதில் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட்டட் பிஹெச்டி அதுவும் இருக்குது, போஸ்ட் டாக்டரல் ஃபெல்லோஷிப் அதுவும் இந்த டிஜிட்டல் யூனிவர்சிட்டியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் டாக்டரல் ஃபெல்லோஷிப் அப்படின்றது பிஹெச்டிக்கு அப்புறம் படிக்கக்கூடிய அந்த பிடிஎஃப் அப்படின்றது தாங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் பிஹெச்டி முடித்தவங்க இப்போ இனிமேல் பிடிஎஃப் பண்ணலாம், அதாவது ஃபெல்லோஷிப், டாக்டரல் ஃபெல்லோஷிப் பண்ணலாம், எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளா யூனிவர்சிட்டியில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோட நிறைவு பகுதி நம்ம வந்துட்டாங்க. இந்த வீடியோவில் பார்த்த அந்த டிஜிட்டல் யூனிவர்சிட்டி எந்த மாநிலத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்றத பார்த்துருக்கோம். இதுவும் இல்லாமல் பிஜி கோர்சஸ் இருக்குது, போஸ்ட் டாக்டரல் ஃபெல்லோஷிப் அதுவும் இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ, ஃபீட்பேக்ஸோ, கமெண்ட்ஸோ எது இருந்தாலும் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.